வணக்கம் அன்பான நேயர்களே, மேசராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன். முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கும் மேசராசி நேயர்களே, வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதே சமயம் தனாதிபதி சுக்கிரன் சாயஸ்தானாதிபதி புதனோடு இணைந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். விரயத்திற்கேற்ற பணவரவும் தனவரவும் உண்டு. வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி தரும். உடன்பிறப்புகள் வழியே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். ரிஷபம் சுக்கிரன் வைகாசி 7 தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான அவர் தானஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது யோகமான நேரமாகும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் வீடு வாகனம் வாங்க விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த முயற்சி கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். ரிஷபம் புதன் வைகாசி 11 தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார். 6 அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் வருவது நல்ல நேரம்தான். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கலாம். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை உபயோகித்து கொள்ளலாமா என்று யோசிப்பீர்கள். மேஷம் செவ்வாய் வைகாசி 18 தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சூற்றமங்களை மேலதிகாரிகளை கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் பணி மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் விதத்தில் அமையும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. முதனம் புதன் வைகாசி 27 தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். சகாயஸ்தானாதிபதி புதன் சகாயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறும். சேமிப்பு உயரும். செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். முதனம் சுக்கிரன் வைகாசி 31 தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பொருளாதார நிலையில் திருப்தி காணப்படும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு சுபகாரிய பேற்றுகள் முடிவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் பலமான போட்டிகளுக்கு இடையில்தான் வெற்றியை பெற முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேற்று முடிவாகும். இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் 14, 15, 26, 27, 28, June 1, 5, 6, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.